என்ன பண்ணுறாங்களே எல்லாம் நல்லா இருக்கலாம் ஓகே சூப்பர் அருமையான ஒரு பிஸ்னஸ்ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கால் மேட், கால் மேட் டைப் பண்ணுறது, இது வந்து கரண்ட் கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக நம்ம டைப் பண்ணுறது. வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால் மேட் இருக்கு இல்லையா, இந்த மேட் டைப் பண்ணுறது. இப்போ எல்லாமே இதுதான் நிறைய மூவிங் இருக்குது, இது ரொம்ப சேல் அதிகமாக இருக்குது. இந்த மிஷினுடைய ரன்னிங் நம்ம கொடுப்போம் ஓகே. அண்ணா இதை பற்றி கொஞ்சம் அப்படியே சொல்லுங்கண்ணா. இது கால் மிதி தயாரிக்கிற மிஷினுங்க. இது இப்போ வீட்டில் இருக்கிற பெண்கள் உங்களுக்காக வந்து, வீட்டில் இருக்கிறவங்களுக்காக வந்து இது தயாரிக்கிறது. இந்த இதில் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு மேட், ஒரு கால் மிதி போடலாம். இந்த பனியன் துணி, காட்டன் துணி, இது பேண்ட் துணி எதாக இருந்தாலும் சரி இந்த இதில் கால் மிதி போடலாம். வீட்டில் இருக்கிறவங்க செய்யலாம். ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு மேட், 10 நிமிஷத்தில் ஒரு மேட் போடலாம். நிறைய மூவிங் இருக்குது, எல்லா இப்போ எல்லாமே எல்லா வீட்லேயும் டைல்ஸு, கிரானைட்டு அந்த மாதிரி வந்திருக்கனால எல்லோரும் விரும்பி வாங்குகிறாங்க. யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, இது வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எல்லா இடத்துலையும் இப்போ விற்கிறாங்க. நம்ம கிட்ட நாங்கள் வந்து இந்த மெஷின் தயார் பண்ணி கொடுக்குறோம், மெஷின் தயார் பண்ணி கொடுக்குறோம். இதுக்கான பாவு, சீரி, இந்த மாதிரி துணிகள் இதெல்லாம் வந்து நாங்கள் சப்ளை பண்ணிட்டுருக்கோம். நாங்களே சப்ளை பண்ணிட்டுருக்கோம். எவ்வளோ நாள் எவ்வளோ வேணாலும் சரி நாங்கள் எங்கள்கிட்ட கிடைக்கும். மிஷின் தயார் பண்ணி பண்ணுறதுனால எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம். யார் வேணாலும் தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்கள் வீட்டில் மிஷின் கொண்டு வந்து உங்கள் வீட்லேயே வச்சு உங்களுக்கு டெமோ பண்ணி எல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் வேண்டிய சர்வீஸ் என்ன இருந்தாலும் சரி லைஃப் டைம் சர்வீஸும் கொடுத்துருவோம். இது சும்மா சின்ன இடம் இருந்தால், ஒரு 5 அடி 6 அடி இடம் இருந்தால் போதும், வீட்டில் முன்னாடி இருந்தாலும் சரி போட்டு தயார் பண்ணி தெரியலாம். நல்ல மூவிங் இருக்குது, நல்லா போகக்கூடியது, எக்ஸ்போர்ட்டும் ஆகிட்டுருக்குது. சரி தைரியமே யார் வேணாலும் வாங்கலாம். இப்போ இது மார்க்கெட்டிங்கில் மார்க்கெட்டிங்கு எல்லாம் மால், எல்லா மால் பெட்டி கடைகள்லேருந்து எல்லா இடத்துலையுமே இந்த இது சேல் பண்ணுறாங்க. எல்லா பெட்டி கடை கூடவும் கிடைக்குது. மால் ப்ரைஸ் நம்ம சேல்ஸ் பண்ணலாம். ப்ரைஸ் வந்து சைஸை பொறுத்து இருக்குது, மினிமம் 25 ரூபாயிலேருந்து 100 ரூபா 120 ரூபா வரைக்கும் பண்ணிட்டு இருக்கு. நமக்கு ஒரு பீஸுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும்? பீஸுக்கு எப்படி போட்டாலும் ஒரு பீஸுக்கு 10 ரூபா நிற்கும். 10 ரூபா நிற்கும். 10 ரூபா ஒரு நாளைக்கு ஆவரேஜ் 3 மீட்டர் அடிக்கலாம். 80 மீட்டர் தயார் பண்ணுறாங்க. ஒரு 80 மீட்டர் அடிக்கிறாங்க. மேட்டில் வந்து சைஸ் இருக்குது, அகலம் வந்து 1.5 அடி, நீளம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். அகலம் 1.5 அடி இருக்குது, 1.5 அடி இருக்குது, 2 அடி இருக்குது. அகலம் தான் கணக்கு. அகலத்தில் நீளம் பார்த்திங்கன்னா 1 அடி 1.5 அடி வைக்கலாம், 2 அடி வைக்கலாம், 2 மீட்டரும் வைக்கலாம், 3 மீட்டரும் வைக்கலாம். நீளத்தை பற்றி நம்ம இது பண்ண வேண்டியதில்லை, அகலம் மட்டும்தான் கால்குலேஷன். நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த ஒரு இதுக்கே வேணாலும் சரி பூராதுமே நீளமாக வச்சு வந்தோம். அதில் வந்து நம்ம இது பண்ணுறதில்ல. பாவு நூல் நமக்கு வந்து கிடைக்கும், அது கலர் பாவு வேணாலும் கிடைக்கும். இந்த மாதிரி இந்த கலர் வேணாலும் கிடைக்கும். இப்போ இது பேர் தான் பாவுன்றதா? ஆமாம், பாவு. நமக்கு வந்து இந்த இது பேர் தான் பாவுன்னு சொல்கிறாங்க. பண்ணால் சொல்லிடுவாங்க பாவுன்னு பேர். ஆனால் இப்போ இது வந்து மார்க்கெட்டில் எங்களாலே கிடைக்கும், இல்லை உங்கள்கிட்ட மட்டும் தான் வாங்க முடியுமா? அது எங்கே எங்களாலே கிடைக்கும். நம்ம வேணுங்கிறது செஞ்சு கொடுக்குறோம், அவங்களுக்கே கிடைச்சிருந்தா அவங்களே வாங்கிக்கலாம். மெயின் அதுக்கு கரண்ட் கிடையாது. கரண்ட் கிடையாது, கரண்ட் தேவையில்லை, லைட் இருந்தால் போதும், அதுவுமே தேவையில்லை. ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இது பிஸ்னஸ் மிஷின் வந்து ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இது ரோல் ஆகி முடிச்சோடனே நம்ம வந்து ஆப்ரேட்டர் வந்து கீழே ரோல் பண்ணுவாங்க, அது பண்ணிக்கலாம். இங்கே இங்கே வீட்டில்
இப்போ இந்த இது பேர் என்னென்னா லிவர் லிவர் டைப் லிவர் டைப் இந்த ரோடில் வந்து நம்ம கீழே இறங்கிறது நம்ம இந்த ஆப்ரேட் பண்ணுறோம். ஃபினிஷிங் ஆனோடனே மேட் வந்து மெரடி ஆயிரும். இப்போ மேட்டு முடிஞ்சோடனே அடுத்தது அண்ணா வந்து கொடுத்துருக்காரு, சொல்லுங்க. மேட்டு முடிஞ்சோடனே இந்த இது உருவி வரக்கூடாது, உருவி வராமல் இருக்கிறதுக்காக இந்த இப்போ நம்ம இது மாதிரி நூல் இது மாதிரி நூல் கொடுத்துடணும். நூல் அதுலேயே இருக்கும். இப்போ இது கட்டி வச்சிடலாம், இந்த இடத்துல கட்டி வச்சிடலாம். கட்டிட்டு 8 இன்ச் போடணும். கொஞ்சம் ஒரு மேட்டுக்கும் ஒரு மேட்டுக்கு கேப் வந்து 8 இன்ச் இருக்கும். இந்த 8 இன்ச் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஆமாம், ஒரு மேட் வந்து 8 இன்ச் இல்லை இல்லை 8 இன்ச் கேப் கொடுக்கணும். எதுக்காக கேட்டிங்கன்னா முடி போட்டோம். இப்போ இதோடைய அளவு நம்ம இங்கேருந்து கணக்குன்னா 8 இன்ச் வந்துடும். 8 இன்ச்சாவது இருக்கணும். ஒவ்வொரு மேட்டுக்கு நம்ம வந்து இடைவெளி இவ்வளோ கொடுக்கணுங்களா? 8 இன்ச். ஆமாம், ஒவ்வொரு மேட்டுக்கு நம்ம வந்து 8 இன்ச் இடைவெளி விட்டு இது மாதிரி வந்து நூல் போட்டு கட்டிய கட்டிய கட்டலைன்னா உரிவு. இப்போ இதே மேட்டு நமக்கு அகலம் வேணாலையும் பண்ணிக்கலாம். அகலம் பண்ணுவேன், 3 அடி வேணாலும் அகலம் பண்ணுவேன். ஆனால் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சைஸ் நம்ம மிஷின் அது பண்ணுவோம். மேட்டிலே வந்து ஜக்காடு மிஷின் இருக்குது, இது ஆர்டினரி மிஷினு. இது ஆர்டினரி ஜக்காடு மிஷின் இருக்குது. ஜக்காடு மிஷினில் வந்து வெல்கம் வருக வருக இந்த மாதிரி இதெல்லாம் போடலாம், நேம் போட்டு இது பண்ணலாம். இதில் நம்ம போட முடியாதா? இது வந்து ஆர்டினரி. ஓ, ஆர்டினரி ஆர்டினரி ஜக்காடு மிஷின் இருக்குது. அது ரேட் ஜாஸ்தியாக வரும். அது எவ்வளோ வரும் மிஷின்? அது 45 ரூபா 50 ரூபா. இது என்ன ரேட் வருது? இது 20 ரூபா 20 ரூபா 24 ரூபா 24 ரூபா. ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா.